ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராஜி கௌதமன், இன்னைக்கு வந்து நீங்கள் தினசரி மாடி தோட்டத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற வேலைகள் தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சுங்க தினசரி மாடித்தோட்ட வேலைகள் வீடியோ போட்டு. இப்போ மண்ணெல்லாம் நிறையா கவுத்திருக்கோம் பாருங்கள். இதை இவ்வளோ கவுத்திருந்தாலும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் வந்தேங்க. அப்போ வந்து 10 தொட்டிகள் வீதம் நான் மண்ணை வந்து எடுத்தேன். 5 வெண்டைக்காய் செடி நாற்றுகள் விட்டதுங்க, அதை வந்து நான் மாற்றி வச்சுட்டு போனேன். அதே மாதிரி 5 சுரக்காய் செடி. இந்த சுரக்காய் செடிலாம் ஊருக்கு போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதனால என்னாச்சு அப்படியே புருஷாக நீண்டு தொட்டிலே வளர்ந்து போச்சு. சரின்னு ஆத்திர அவசரத்தில் நம்ம வந்து அதை மாற்றி வச்சோம். இது பாருங்கள், சேப்பங்கிழங்கு வந்து நம்ம முளைக்க போட்டிருக்கிறோம். இந்த சேப்பங்கிழங்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். லாஸ்ட்டு அறுவடையில் வந்து சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு நான் என்ன பண்ணேன், நான்ஸ்டிக் கடாயில் வறுத்தேங்க. இன்றைக்கி தான் வறுத்தேன். குக்கரில் ஒரே விசில் தான், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் கடாயில் வந்து அதை வறுத்தேன். அதாவது ஒட்டவே ஒட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடாயில் செஞ்சோம்னா அந்த சேப்பங்கிழங்கு வந்து சூப்பராக வரும். இது பாருங்கள் எப்படி வேர் விட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஒரு தொட்டியில் நம்ம வைப்போம். சேப்பங்கிழங்குக்கு 12x12லேருந்து தொட்டி சைஸுங்க. இதுக்கும் முன்னாடி எப்பயோ கிழங்கு கிடச்சிது, அதை எடுத்து நான் இதில் போட்டேன், காற்றுல போட்டு வச்சுருந்தேன், அது பார்த்தா முளைச்சிருச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தான் சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் இதை வந்து முளைக்க போட்டிருக்குறோம். இதுவும் முளைச்சிருச்சு. மொத்தம் 4 போட்டாங்க, 2 முளைச்சிருக்கு, மீதி 2 கார்டனில் எங்கேயோ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தெரியல, அது மொத்தம் 4க்கு நான் போட்டேன், கரெக்டாக 4க்கு போட்டேன், ஆனால் 2 தான் எனக்கு கிடச்சிது. அது எங்கேயாவது கண்டுபிடிச்சி அதையும் நம்ம வைக்கணும். இங்கே பாருங்கள் கிழங்கு எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். இப்படி வச்சு இதுலேயும் நம்ம மண் கொட்டுவோம். நேற்று சாயந்தரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தொட்டி மண், அதை வந்து நான் எடுத்து கமத்திட்டு போனேன். மழை வருமானு பயந்துட்டே இருந்தேன், நல்ல வேலை மழை வரல. ஸோ இந்த 20 தொட்டி மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நேற்று கமத்திட்டு இதெல்லாம் கொத்தி ஃபுல்லாக எடுத்துட்டேன் நான். எடுத்துட்டு என்ன பண்ணேன், 3 மூட்டை மாட்டுச்சானங்க. 3 மூட்டை மாட்டுச்சானோ, இது வரைக்கும் யூஸ் பண்ண முட்டை ஓடு அதை அரைச்சி போட்டாச்சு. அப்புறம் வந்து வெள்ளை பெப்பர் பவுட்ரு, இதை வந்து நம்ம இந்த சைனீஸ் டிஷ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வெள்ளை பெப்பர் பவுட்ரு வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது வந்து காஸ்ட்லிங்க, ஒரு 220 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு வெண்டைக்காய் செடி எடுப்போம் பார்த்தீங்களா, இது ஒன்று. அப்புறம் இது மூணுத்தையும் நம்ம மாற்றி வைக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா அடுக்கு குண்டு மல்லிகை. இது ஒரு துளசி, இது வந்து செவ்வந்தி பூச்செடி. இது எத்தனை தடவைங்க மாற்றி மாற்றி வைக்கிறது, ஒவ்வொரு தடவை மாற்றி மாற்றி வச்சு கட்டிங்ஸில் போட்டு வளர்த்தாலும் அத்தனை தடவையும் வந்து பெரிய தொட்டியில் மாற்றி மாற்றி வைக்கும்போது இறந்துடுது. இருந்தாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வைப்போம். அரைச்ச வெள்ளை மிளகு பவுடருங்க, அது வந்து 100 கிராமே 100 ரூபாயிலிருந்து ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆடு வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த ஆடு வெட்டி கெடா விருந்து போட்டோம் நம்ம ஊரில். அப்போ வந்து லிஸ்ட்டில் அவங்க எழுதி கொடுத்தாங்க, இந்த வெள்ளை பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க, இது வந்து போடணும், இது நல்லா சுவையாக இருக்கும் குழம்புக்கு கிரேவிக்கெலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நம்ம திருப்பியும் போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கிடைக்கல. அதுக்கு பதிலாக அரிசி மாவு, சில்லி தூள், அப்புறம் கருப்பு மிளகு தூள், இதை தான் கடைங்கள்லாம் வந்து போடுறாங்க, அதனால் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கடைக்காரர் கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்கல. சரின்னு அதையும் நான் இந்த கலவையிலேயே போட்டேன். என்ன துளசி இப்படி மக்கர் பண்ணுது, இவ்வளோ இறுகி போயிருக்கு. இந்த தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருந்தால் ரொட்டேட் பண்ணிக்கலாம், பிடிச்சி இழுத்தா வந்துடும். இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு இந்த துளசின்னா வரமாட்டேங்குது, தொட்டியே உடஞ்சிரும் போல இருக்கு. இந்த தொட்டியில இருந்து பல பேருக்கு செடியை எடுக்க வரமாட்டேங்குது. இது வந்து களிமண்ணை வச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால வரமாட்டேங்குது. அம்மா இத்தனோண்டு தான் இது வேர் விட்டுருக்கு, இவ்வளோதான் வேரை விட்டுருக்கு, ஆனால் இந்த தொட்டியோட மண் வந்து இறுகி போயிருக்கு. இந்த பாருங்க இது இறுகி போயிருக்கு, இதை வந்து நம்ம எடுத்துருவோம், இதுக்கு மண்ணை கொட்டுவோம். அப்பப்போ அங்கங்கே துளசி வளருது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஒரு தொட்டியில் எடுத்து வைப்பேன். துளசியை எதுக்கு வளர்க்குறேன் அப்படின்னா, பூக்கள் நிறையா மாடி தோட்டத்தில் வளருது பாருங்கள், அந்த பூக்களோடு சேர்த்து இந்த துளசியையும் எடுத்துகிட்டு போய் நான் பெருமாளுக்கு வந்து சாத்துவேன். அந்தந்த கடவுளுக்கு உகந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாவே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன், அதனால தான். ஸோ அதனால் துளசி வளர்ந்ததுன்னா பிடிங்க கடாச மாட்டேன். ஒரு விளாகில் கூட ஃபுல்லாக துளசியாக புஷ்ஷியாக வளர்த்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி காட்டிருப்பேன்,
ஸோ அந்த துளசி பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. ஆல்ரெடி அங்கே இருக்குங்க, அதான் சொன்னேன் மூணோ நாலோ இருக்கு. இருந்தாலும் நான் வந்து துளசியை வளர்த்துட்டே இருப்பேன். இது ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி பச்சை பசேல்னு ஒரு தெய்வீக தன்மையாக இருக்கும். ஸோ அதனால இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடோம். இது பாருங்க எந்த கொடுமையா. அடுத்து ரோஜாமல்லி பதியம் போட்டது, தொட்டியாக உடஞ்சிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வந்து இறுகி போகுது. எடுத்துட்டோமா, இதில் வந்து கீழானலாம் வந்து வளர்ந்துருக்கு. இன்றைக்கி வந்து எனக்கு மனசே சரியில்லை, அதனால் நான் நல்லாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரல. காலையிலேருந்து ஒரே வேலையாக போச்சு. என் பொண்ணு வாட்சு தொலைச்சிச்சுங்க. 3000 ரூபா வாட்ச் வாங்கி கொடுத்தா இந்த பசங்களுக்கெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே சொல்லிவிடுவாங்க ஸ்கூல்லையே. நீங்கள் வந்து எதுவும் ஒர்த்தியெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க உங்கள் பசங்களுக்கு, நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை. மீறி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு. இருந்தாலும் என் பொண்ணு வந்து நல்லா படிக்கும், நல்லா படித்து 100 95 98 இந்த மாதிரி வாங்கும். சரி நல்லா படித்தா என்ன வாங்கி தருவீங்கன்னு கேட்டுச்சு. டைமுக்கு எழுது, ஏன்னா அந்த டைமுக்கு எழுதுறது தான் ரொம்ப முக்கியமே. நல்லா படிப்பாங்க, பெரிய படிப்பாளியாக இருப்பாங்க. பார்த்தா கடைசியில் 20 மார்க்கை கோட்டை விட்டு வந்துட்டு அப்புறமா வருத்தப்படுவாங்க. அதை வந்து நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது நம்ம டைமுக்கு எழுதலையே அப்படின்னு. ஸோ அதாவது நம்ம நல்லா படிச்சுக்கணும், நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும், எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கணும்னா நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க. நான் நல்லா படிப்பேன், சூப்பராக படிப்பேன்னு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதாமல் எல்லா மார்க்கையும் கோட்டை விட்டு வந்தால் கடைசியில் என்ன நடக்கும்? அதனால இந்த டைமெல்லாம் வந்து உங்கள் பசங்களையும் வந்து நீங்கள் கீப்பப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரியே இருக்குது. இப்போ என் பொண்ணு 8th இப்போத்துலேருந்தே நான் அதுக்கு சொல்லுவேன், நீ டைம்க்கு எழுதாம முடியும், டைம்க்கு எல்லாத்தையும் எழுது, டைம்க்கு எல்லாத்தையும் எழுதுனா டைமை பார்த்து பார்த்து அது எழுதுமா. எழுதிட்டு வாட்ச கடைசியில் கோட்டை விட்டு வந்துடுச்சு, ஒரே அடி தடி வீட்டில் பிரச்சனையாகி என் பொண்ணு தேடு தேடுன்னு தேடிச்சு, வாட்சை காணா அதை காணா இதை காணும். கடைசியில் பார்த்தா துணி துவைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கேயே கிடக்கு அந்த வாட்ச். இந்த வாட்சோட விலை 3000 ரூபா கடைசியில் கிடச்சிச்சு. இப்போ கீழே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசு என்றைக்குமே வீண் போகாது, நம்மளுக்கே திரும்பி கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச் வந்து கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த விலாக் எடுக்க வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் என் முடியலாம் அப்படி இருக்குங்க பாருங்கள், நான் ஒரே சோகமாக இருக்கேன், டிஷர்ட்லாம் அப்படியே லூஸாக இருக்குது. ஸோ வந்து அதனால் இப்படி ஆயிடுச்சு. எப்போதுமே வந்து நல்லா குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுப்பேன். இதை தவிர இன்னொரு சோகம் வேறு, அது தனியாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம குண்டு மல்லியை வந்து வச்சுட்டோம், அதாவது ரோஜா மல்லி. இதை பாருங்க, பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரணும், பொறுப்பாக இருங்க, பொறுப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் கரெக்டாக இருக்கும். இது பாருங்க, இது ஒரு வெண்டைக்காய் செடி. இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க, அந்த கேனில் இருந்து தானே எடுத்தேன். இதில் ஒரு பிரச்சனை, அந்த பச்சை கலர் வாட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சரியாகவே செடி வளர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நான் தான் அதை வெட்டி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், ஈஸியாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா அதில் ஒழுங்காகவே வளர மாட்டேது, சீக்கிரம் சீக்கிரம் இறுகி போயிடுது. அதனால் நான் அதை வந்து இப்போ அந்த தொட்டியை கம்போஸ்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். கம்போஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, காய்கறி கழிவுகள், அதுக்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மண்கலவை பற்றியும் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். முட்டையோட மாட்டுச்சாணம் 3 மூட்டை, மண்புழு உரம் 1 கிலோ, அப்புறம் அந்த எக்ஸ்பைரி ஆன மைதா மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நேற்று நான் கலந்துட்டேன். ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம செடி வச்சிட்ருக்கோம். யாரா வெள்ளரிக்காயெலாம் வளர்க்கலாம் அப்படின்னாங்க, வெள்ளரிக்காய் செடி வளருங்க நல்லா வரும் அப்படின்னாங்க. வெள்ளரிக்காய் விதையாக இப்போதைக்கு முளைக்கல எனக்கு சென்னை கிளைமேட்டில், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேங்க. ஸோ பேசிக்கிட்டே நம்ம எத்தனை செடி வச்சிட்டோம் பாருங்கள், துளசி வச்சிட்டோம், ரோஜாமல்லி வச்சிட்டோம், விதை விட்ட வெண்டைக்காவையும் வச்சிட்டோம், வேரோட பிடிங்கி எடுத்தோம்ல அதை மட்டும் நம்ம நிழலில் வச்சுருவோம், ஒரு 2-3 நாள் கழித்து வெயிலில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இன்னும் இவ்வளோ மண் இருக்குது, இவ்வளோ மண்ணுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு மாமரம் இருக்குது பாருங்கள், இதை வந்து தாய்வான் மாமரங்க, இதை இதுக்கு ஒரு தொட்டி எடுப்போம். இது பாருங்கள், இது வந்து தாய்வான் மாமரம், வேர் என்ன இருக்கா உயிர் இருக்கான்னு பார்க்கலாம், இருக்குது. இந்த மாதிரி வெள்ளையாக வந்தாலே வேர் இருக்குது. இந்த தாய்வான் மாமரம் இருக்குது பார்த்தீங்களா, 600 ரூபாய்க்கு வாங்கினேண்ணா, ஒரு வருஷம் முழுக்க காய்க்கும்னு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து மாடி தோட்டத்தில் வச்சோம், ஒரு பெரிய பேரலில் ஃபுல்லாக கம்போஸ்ட்டு அதில் வச்சோம். இந்த தாய்வான் மாமரத்துக்கு வந்து மாடித்தோட்ட மண் வந்து அவ்வளோவா செட் ஆகாதுங்க. மாடித்தோட்ட மண் செட் ஆகாதுன்னா, மாடித்தோட்ட மண்ணுங்கிறது ஒரு கலவை, செம்மண் இருக்கும், ஆட்டு மணல் இருக்கும், களிமண் இருக்கும், கோகோ பீட் இருக்கும், அதில் மண்புழு மக்கள் மாட்டுச்சானு எல்லாம் கலந்துருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இந்த மாமரங்கள் வந்து ஒழுங்காக வராதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வாங்கி நான் வச்சதுலேருந்தே அப்படியே தாங்க இருக்குது, ஒரு பிங்க்காக இலை வரும் மாமரத்தில், அந்த மாதிரி வரவே இல்லை. அதிகமாக சூடு இருக்கணும். ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் சென்னை மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி மாமரத்தை வந்து மாடியில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, நிலத்தில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த சித்திரை பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா மார்ச் தொடங்கும், அப்போ தான் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வாங்கி நடவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல சூப்பராக வரும். சரி, இப்போ வந்து நான் அதை தொட்டியிலேருந்து எடுத்துட்டேன், இங்கே பாருங்கள் எடுத்துட்டேன்னா வேற உடச்சி பார்த்தேன், நல்லா இருக்குது. நம்ம இடம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் சப்போர்ட்டோட நான் வாங்கினேன், நம்ம சொந்த ஊர் இடம். அங்கே வந்து வெயில் போட்டு பார்க்குங்க, அங்கே ஸ்பெஷலே மாமரம், வாழை மரம், தென்னை மரம், இது 3 தான் சப்போர்ட்டா. அதனால் நான் வந்து இதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன தொட்டியில் வச்சுக்கலாம், இப்போதைக்கு வச்சு நிழல் பாங்கான இடத்துல வச்சு
அங்க கொண்டு போய் வைக்க போறாங்க. சோ அந்த தாய்வான் மாமரம் எப்படி அந்த அந்த நிலத்துல காய்க்குதுன்னு ஃபியூச்சர்ல நீங்க அதிசயப்பட போறீங்க. ஏன்னா இது வேர்லாம் நல்லா தான் இருக்கு. சோ இதை வந்து நம்ம ஒரு குட்டி தொட்டியில வச்சுப்போம். மாமரங்களே வந்து மாடி தோட்டத்துல நம்ம வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கேத்த டைப் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து வளர்க்கணும். பங்கனப்பள்ளி அது இதுன்னு விற்பாங்க கடைகள்ல, அது எல்லாமே வருமானா டவுட்டு தான். ஒரு குட்டி தொட்டி தான், நான் ஒரு அடுத்த வாரம் போல இதை எடுத்துட்டு போயிடுவேன். அடுத்த வாரம்னா ஒரு மூணு நாலு நாள் அஞ்சு நாள்ல, என் பசங்களுக்கு லீவ் விடுறாங்க பார்த்தீங்களா அப்போ. ஆனா இப்பவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது என் பொண்ணை வந்து நான் அடிச்சிட்டேன், அதனால எனக்கு அதே ஞாபகமாவே இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல பசங்கள்லாம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்களோன்னு நினச்சி எனக்கு ஒரே என்ன செய்யறதுனே தெரில. அந்த காலத்துல பசங்கள்லாம் பொறுப்பா பேரண்ட்ஸோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சு வளருவாங்க. இந்த காலத்துல பசங்கள்லாம் திமிர் பிடிச்சி போயிருக்கு. என் பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப திமிர், பேசும்போதே அப்படியே திமிராக தான் பேசும். அதை வந்து கூடிய விரைவில் எப்படி திருத்துறதுன்னு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது பாருங்க, இதை தொட்டில வச்சிட்டோமா, இதை வந்து நம்ம ஒரு நிழல்ல வைப்போம். இது இதுல ஒன்றும் வேர் விட்டுறாதுங்க. அட் ப்ரெசன்ட் அந்த தண்ணியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் கொண்டு போய் கும்முன்னு ஒரு நிலத்துல வச்சதும் அப்படியே அடுத்த சித்திரை பட்டம் தான், ஆறு மாசம் இருக்கு. அப்படியே மாங்காவா காய்ச்சி தொங்குதான், எப்படி இருக்கும் இல்லைங்க, எல்லாம் ஒரே கற்பனை தான். ஆ சரி, இதை கொண்டு போய் நம்ம ஓரமா வச்சிருவோம், ரெடி வைப்போம். இப்போ இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் செடி இருக்குங்க, உஜாலா கத்திரிக்காய், அதை போய் நான் எடுத்துட்டு வரேன். அதையும் நம்ம வைப்போம், க்ரோ பேகே இல்லை தொட்டிங்கல்ல தான் வைக்கணும். இந்த 20 தொட்டிக்கு மூணு மூட்டை மாட்டுச்சானம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கரெக்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். பாதிக்கு பாதி போட்டாதான் நல்ல வளர்ச்சிங்க. நான் வந்து வார வாரம் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு கரைசல் கொடுத்துட்டே இருப்பேன். அதாவது கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு கரைசல், அப்படி இல்லைன்னா தேங்காய் புண்ணாக்கு, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன். மீன் அமிலத்தை வந்து மண்ணுக்கு தான் கொடுப்பேன், தயாரிச்சா கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த பயிருக்கின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பஞ்சகாவியம் வேற ஏதோ அதெல்லாம் நான் யூஸ் பண்றதே கிடையாது. இருந்தாலும் எனக்கு அமோக விளைச்சலுங்க, மாடி தோட்டத்துல வந்து எனக்கு அமோக விளைச்சல். இதுல இருந்து தேவையில்லாத செடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தனியாக கலெக்ட் பண்றேன், அப்போதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து தொட்டியை எடுப்போம். இங்கே கத்திரிக்காய்ங்கிற போது பெருசாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செமையா அது பாட்டுக்கு ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ப்ளூ கேன்ல எல்லாம் வச்சிருக்கோம், அது நல்லா பெருசாக தான் இருக்கும். இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க, நாற்றுகள். இந்த கத்திரிக்காயில் ஏற்கனவே வச்சுருந்தேங்க, அதில் வந்து இலைகள் பின்னாடிலாம் ஒரே பூச்சிங்க. என்னதான் வேப்பெண்ணை தெளிச்சாலும் பூச்சி. அப்புறம் என்ன ஆகுது, இலையெல்லாம் கட் பண்ணி போடுறோமா, நீங்கள் வந்து பூச்சி கத்திரிக்காய் செடியில் பூச்சிகள் வந்தால் இலையை கட் பண்ணிட்டு நல்ல ஒரு தேமோர் கரைசலோ புளிச்ச முறை தெளிச்சிருங்க. தெளிச்சிட்டு நிழல் பாங்கான இடத்துல எடுத்து வைங்க, அது தலையும். நான் அந்த மாதிரி பண்ணாததுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு மூணு செடி இறந்துருச்சு. அதாவது பூச்சிகளை நீக்கிட்டு பூச்சி பூச்ச இலைகளை வேப்பெண்ணையை அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வெயிலே வச்சுட்டேன். அதை அது பார்த்தா வேப்பெண்ணையோட ஹீட்டாக என்னன்னு தெரில, தாங்கலை. இருந்தாலும் நான் எப்போதுமே கத்திரிக்காய் நாற்று தயாராக வச்சுருப்பேன், அதை வச்சுட்டு பாருங்க. இது உஜாலா தான் எனக்கு தெரியும். ஒரு தொட்டியில் தூரம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே முன்ன பின்ன முன்ன பின்னன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும். இதே சைஸ் தொட்டியில் தான் நான் கத்திரிக்காய் விதைகள் தூவேன். ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வைக்க வைக்க இதோ கூட காய்ச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் இதோட சேர்ந்தது தான், இந்த நாற்றோட சேர்ந்தது தாங்க அந்த செடியும். அதை எடுக்கும்போது இந்த நாற்றுகள் மேலே மண்ணை போட்டோ மேல் உரம் போட்டோ இதை பெருசாக்கு வேணாம். ஸோ அப்போ வந்து இது காய்க்கும், அதோட சேர்ந்து தூண விதை தான். ஸோ இது ஒன்று இருக்குது பாருங்கள், இதையும் வந்து நம்ம வைப்போம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதில் வைக்கலாம். கத்திரிக்காய், சுரக்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து நம்ம பெரிய தொட்டியில் வைக்கலாம். ஐயோ இவ்வளோ ரேட்டாக இருக்குதையம்மா, நாற்றுகளெல்லாம் தூக்கி போட்டாவது. திருப்பியும் விதை வச்சுருக்கேங்கண்ணா, புடலங்காவும் புடலங்காய் வேற என்னவோ வச்சேன், என்னவோ அதை விட வச்சேன், அது முளைச்சி வந்ததும் மாற்றும்போது சொல்கிறேன். ஸோ மாட்டுச்சானத்தோட சேர்த்து இந்த கத்திரிக்காயும் நம்ம வைப்போம். இன்னும் இதில் ஒரு அஞ்சு தொட்டிக்கு நிரப்பலாம் போல இருக்குது, அவ்வளோ மண் இருக்குது. மாட்டுச்சானத்தெலாம் யாரும் தள்ளி தள்ளி கொட்டி வச்சுருக்காங்க. கொட்டிட்டு பார்க்கலாம், கை வலிக்குது. இது காலிஃப்ளவர், அப்புறமா முட்டைக்கோசு நாற்றுகள்ங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் நான் தூவி விட்டேன், இது வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் எனக்கு எது காலிஃப்ளவர் எது முட்டைக்கோசுன்னு தெரில. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நல்ல பெரிய நாற்றுகளாக வந்த அப்புறம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு தோணுது. அது வரைக்கும் ஏதாவது ஒரு தொட்டியில் இதை வந்து வச்சிடலாம்னு தோணுது. ஒரு பத்து இன்ச் சைஸ் தொட்டி எடுத்திருக்கேன், இதில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டே வருவோம், கொஞ்சம் பெருசாகும். இதுவே பாருங்க, ஒரு மாதிரி கொட்டுது, மொத்தமாக எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஆ இதை வருது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படியே வைக்கலான்னு பார்க்குறேன் நான். ஒரு ஒழுங்கினமே இல்லாமல் இருக்குது வந்து பாரு, காமிங்களேன் எப்படி தொங்குதுன்னு.
ஸோ வந்து இப்படி இருக்குது, தனித்தனியாக வைக்கலாம் ஒன்று ஒன்றுத்துலையும், இருந்தாலும் நான் மொத்தமாக வச்சு பிடிங்கி எடுத்து நடவு பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு கையிலே இந்த மாதிரி மணல் கொட்டுவோம். இதுலேயே இது பிக்கப் ஆகட்டும், சுற்றி கொட்டுறேன் பொடி மணலை. ஒரு 1 வீக் கழிச்சு பார்ப்போங்க ஒரு நல்ல பெரிய சைஸ்க்கு வரும். இப்போ வந்து பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு. குட்டி தொட்டியில் இருக்க வரைக்கும் அதிக தண்ணி ஊற்றினாலும் கீழே கீழே விழுந்துருது, அதுக்கப்புறமா வந்து இது தோண்ட தோண்டு போயிடுது. இதுதான் காலிஃப்ளவர்னு நினைக்கிறேன், அந்த வாசனை வருது, ஒரு மாதிரி காலிஃப்ளவர் ஸ்மெல்லு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வாசனை வந்து வருது. இப்போ நல்ல மணல் போட்டாச்சு பாருங்க, இது மேலே ஓங்கி வருங்க. இதை மூணு பார்ப்போம் ஒரு இலையா. இது காலிஃப்ளவர் ஸ்மெல் வருது, அதுதான் முட்டைக்கோஸ், இது காலிஃப்ளவர் நினைக்கிறேன். சரி இருந்தாலும் விடுங்க, ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி வைப்போம். மீதி மண் இவ்வளோ இருக்குங்க, ஆனால் என்கிட்ட நாற்றுகள் இல்லை. செவ்வந்திப்பூ அங்கங்கே வச்சுருக்கேன், அதை போய் தேடி உள்ளுக்குள்ளாரந்து எடுத்துகிட்டு வரணும். தக்காளி நாற்றுகள் வச்சப்போ அவசரத்துக்கு வந்து என்கிட்ட தொட்டி இல்லை, அதனால ஒரு 10 இன்ச் 10 இன்ச் சைஸ் தொட்டிலேயே வந்து நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சி போன சிவப்பு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய், அப்புறமா பச்சை நீட்டு காராமணி, இந்த விதையை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த மண்ணை கொட்டி இந்த பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு 4-5 விதைகள் போடலாம். மீதி ஒரு தொட்டியில் ஒரு 4-5 விதைகள் டைரெக்டாகவே, அதாவது முளைக்க போட்டு வைக்காம டைரெக்டாகவே வைக்கிறது, அதை வந்து வைக்க முடியுமான்னு பார்ப்போம். செடிகளை பிடிச்சிட்டு தான் எடுக்கணும் போல இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயே எடுத்துடலாம் போல இருக்கு, ஒன்று கீழே விழுது. இடிங்கே எடுத்து வச்சிடறேண்ணா, இதை பாருங்க தொக்கா வந்துச்சு. எல்லாத்துலேயும் மண்புழுக்கள் தான், எங்கள் ஊரில் ஒரு தாத்தா சொல்கிறாரு இந்த மண்புழுக்கள் தான் பெரிய பிரச்சனையாம், எல்லா செடியையும் அழிச்சிருமா அது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அவர் வந்து செல்லமாக எல்லாரும் எம்எல்ஏன்னு கூப்பிடுவாங்க. அவரோட ஒரிஜினல் பேர் ராமசாமி. என் தொட்டிலேருந்து செடி மாற்றி வச்சாருங்க, அவர் மாற்றி வச்சுட்டு சொன்னார் என்ன இந்த தொட்டிலெலாம் இவ்வளோ புழுலாம் இருக்குது, இந்த புழு செடியே நாசமாக்கிடும் வைக்காத அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி அதையும் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேங்க பாருங்களா, கும்பலாக இது நல்லா வளரும், அது அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து காட்டுங்க எப்படி வச்சுருக்கேன்னு, இதையும் அதே மாதிரி வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுதாங்க காலிஃப்ளவர், நல்லா வாசனை வருது. கும்பலாக வச்சாச்சு, எப்படி கிளம்புதுன்னு பார்ப்போம். இந்த பச்சை வெண்டைக்காய் ஊருக்கு போனப்போ காஞ்சதுங்க, அதை விதைக்கு விட்டேன். ஓரளவுக்கு விட்டால் போதும், இதுலேயே ஒரு 50-60 விதை இருக்கும், எடுத்து பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, இதை நம்ம இப்போ வைப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வெண்டைக்காயாக வந்து வீட்டில் ஒரே வெண்டைக்காய் குழம்பாக இருக்க போது இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து சிவப்பு வெண்டைக்காய் விதை. இதை பாருங்க, இதை கட் பண்ணால் இந்த செடி இன்னும் நல்லா வளரும். இதெல்லாம் வருது பாருங்கள், இது வந்து நல்லா வளரும். ஸோ இது வந்து பச்சை, இது சிவப்பு, இந்த பெருசாக இருக்கிறது ரெண்டுமே காஞ்சிட்டு அப்புறம் ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம பதியம் போடுவோம், சீ விதை வைப்போம். காஞ்ச மண்ணை தான் கொட்டணுங்க, அதாவது செடி காஞ்சி போயிருக்கும், பூச்சரிச்ச செடி, புடுங்கின செடி, அந்த மாதிரி தான் இங்கே கொட்டணும். நம்ம ஓரளவுக்கு மாட்டு சாணம் 3 முட்டை கலந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் மண்ணை கலக்கி எடுத்துட்டேன். மீதி இந்த டப்பு பாருங்கள், இது ஃபுல்லாகவும் இருக்குது, அந்த டப்பு ஃபுல்லாகவும் இருக்குது. இது என்ன பண்ணணும், திருப்பியும் மாட்டு சாணம் வாங்க முடிஞ்சால் இந்த மாதத்தில் சொல்கிறேன், ஒரு 3 முட்டை வாங்கி கலந்து நாற்றுகள் இருந்தால் சொல்கிறாங்க, நாற்றுகள் நல்லா பெருசாக வந்துருச்சு, புடலங்காய் நாற்று, பேபிகார்ன், சுரக்காய், இதெல்லாம் வந்து நல்லா காலிஃப்ளவர்லாம் பின்னாடி வச்சு கொடுத்தீங்களா நல்லா வந்துச்சுன்னா மாட்டு சாணம் போட்டு நல்லா தரமான மண் கலவையில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மண் அப்படியே தான் இருக்கும். நாற்றுகள் ரெடியானால் தான் இதை நம்ம பண்ண முடியும், அது வரைக்கும் கம்போஸ்டிங் பண்ணி நம்ம இந்த மண்ணை வந்து நல்ல வளமான மண்ணாக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கொஞ்சம் மண் தான் கிடக்கு, தொடப்பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே பெருக்கி எடுத்து கையோட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா ஒரு பெரிய வேலை ஒர்க் வந்து முடியுது. ஸோ செழிப்பாக மாடி தோட்டம்லாம் காற்று வேலையை டேங்க் கட்டிட்டு இருப்பாங்க, என் முருங்கை மரம்லாம் சாஞ்சிருக்கு. என்னோட அப்டேட் நான் போடுறேங்க, இங்கே பாருங்கள் மஞ்சள் வீட்டில் சமைப்போம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் எப்படி வருது பாருங்கள், அது எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சொன்ன மாதிரி தான்
இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நான் மத்தியானம் பெருக்கினங்க, பெருக்கி சுத்தம் பண்ணேன். ஏன்னா நிறையா மண்ணாக இருந்தது. இப்போ விதை வந்து எடுக்கிறோம் பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான விதை. இந்த விதையிலே வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, தண்ணியில் போடும்போது நாலு விதை தான் மேலே மதக்குது, மீதி எல்லாமே கீழே போய் நாலு விதை தான் கீழே போகுது, மீதி எல்லாமே மேலே மதக்குது, அப்போ அத்தனை விதையும் வந்து வேஸ்ட்டா அப்படின்லாம் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் விதை நேர்த்தி பண்ணி விதை விதைக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு நாள் முழுக்க ஊற வைங்க. ஒரு நாள் முழுக்க ஊற வச்சும் அந்த விதை மேலே தான் மிதந்துன்னா அந்த விதையை முளைக்க வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், சிவப்பு வெண்டைக்காய் விதை இது எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள், இது எல்லாமே முளைக்குங்க. இப்போ இங்கே மூணு தொட்டி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு வைக்கிறேன். இப்போ தான் எடுத்தது இது, நான் விதை வைப்பேன், ஒரு தொட்டிலேயே நாலஞ்சு செடி வந்துடும், அதனால எனக்கு நானே விடுற விதை தானே, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அது விதை நேர்த்திலாம் பண்ணுறதில்ல. இது பச்சை வெண்டைக்காய், இதை பாருங்கள் இதில் ரெண்டு போடுவோம். பச்சை வெண்டைக்காய் வந்து நான் பிரிக்கலை, ஏன் அப்படின்னா அடையாளம் தெரியாத போயிடும். கீழே போயிட்டு பச்சை வெண்டைக்கான்னு எழுதி பேக்கெட்டில் போட்டுருவேன், அப்புறமா கொண்டு வந்து இதில் வைக்கலாம், இல்லைனா இதிலே வச்சுட்டு போகலாம், மழையில் வீணாக போயிடும். ஸோ இன்றைக்கான விலாகில் வந்து நீங்கள் தினசரி மாடி தோட்டத்தில் எவ்வளோ உடல் உழைப்பு போடுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. உங்களால் முடிஞ்சா யாரையாவது ஆட்கள் வச்சு கூட நீங்கள் வேலை வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கி விலாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சொன்ன மாதிரி எனக்கு மனசும் சரியில்லை, டயர்டாயிடுச்சு, அதனால சிரிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அடுத்த விலாகில் ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களை சிரிப்போட வந்து சந்திக்கிறேன். கூடிய விரைவில் அடுத்த வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் போடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.